காலையில் வந்து இரண்டு பஸ் வழி தடங்கள் அது வந்து இன்று திறக்கப்பட்டது. அந்த பஸ் அதுவும் தளபதி அவர்கள் தேர்தல் நேரத்தில் பெண்களுக்கு நகர்ப்புற பேருந்துகளில் பெண்களுக்கு இலவசம் என்று அறிவித்த பிறகு இன்னும் அதிகமாக பெண்கள் இந்த பஸ் பயணத்தை அந்த இலவசம் என்பதை பயன்படுத்துகிறார்கள். வெளியிலே பெண்கள் வீட்டிலிருந்து வெளியே வருவதற்கு அது பெரிய உந்து சக்தியாக இருக்கிறது என்று பல பெண்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதை முடித்துவிட்டு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுடைய சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த அங்கன்வாடி இன்று திறக்கப்பட்டது. டிஎன்பி நகர் அங்கே மரங்கள் நடக்கும் முத்து நகர் பகுதியிலே மரங்கள் நடக்கூடிய அந்த பணிகளும் இன்று துவங்கப்பட இருக்கிறது. இன்னும் மாலையிலே கோயில்பட்டி அங்கெல்லாம் வந்து நிகழ்ச்சிகள் அரசு திட்டங்கள் தொடங்கி வைக்கப்படும். ஸ்டெர்லைட் ஆலையில் வந்து இன்னொரு மூடிட்டாங்க. மேலும் 6 மாச காலம் அவங்க வந்து நீதிமன்றத்தில் அவகாசம் கேட்டிருக்காங்க. தமிழக அரசு இப்போ தேவலன்னு சொல்லி கோர்ட்டில் வாங்கிட்டு நம்மளுடைய கருத்து பார்லிமெண்ட். நீங்கள் திராவிட முன்னேற்றத்தோடைய கழகத்தோடைய கருத்து தான் வந்து என்னுடைய கருத்தும். முதலமைச்சர் தளபதி அவர்கள் மக்களுக்கு தந்த வாக்குறுதி ஸ்டெர்லைட் நிச்சயமாக வந்து திறக்கப்படாது என்ற வாக்குறுதியை அளித்திருந்தார்கள். சென்ற ஆட்சி காலகட்டத்திலே வந்து கோவிட் நேரத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருந்த ஒரே காரணத்தினால் அந்த ஆலையின் ஆக்சிஜன் பிளான்ட் மட்டும் திறக்கப்பட்டு அதில் உருவாக்கப்பட்ட உற்பத்தி செய்யப்பட்ட ஆக்சிஜன் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அவர்கள் தருகிறேன் என்று சொன்ன அளவிற்கு ஆக்சிஜன் தர முடியாவிட்டாலும் நிச்சயமாக இங்கே தூத்துக்குடியிலே திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவிற்கு ஆக்சிஜன் அங்கே உருவாக்கி தரப்பட்டது பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆக்சிஜன் தேவை இல்லை என்பதை மிக தெளிவாக தமிழக அரசாங்கம் தன் வாதத்தின் வழியாக எடுத்து வைத்திருக்கிறது. அதனால் ஆக்சிஜன் பிளான்ட்டை இனிமேல நீடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 மடை வருதுன்னு சொல்லி ஒரு மத்திய அரசு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஆக்சிஜன் தேவைப்படுற நேரத்தில் அவங்ககிட்ட நம்ம கேட்கறதுக்கு இப்போ சொல்லணும் இல்லைங்க. இப்பொழுது வந்து தேவையில்லை, இப்பொழுது மூடிவிடலாம். அப்படிப்பட்ட ஒரு அவசியம் ஏற்பட்டால் அப்போ பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்களின் தேவைக்கு தமிழ்நாட்டின் தேவைக்கு தேவையான ஆக்சிஜன் பிளான்ஸ் சின்ன சின்ன பிளான்ஸ் பல பகுதிகளில் போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற பகுதிகளிலிருந்தும் மற்ற மாநிலங்கள்லையும் வந்து வாங்கக்கூடிய வாய்ப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை மறுபடியும் வராது. ஏன்னா இப்பொழுதே வந்து கேரளாவில் வந்து 3வது அலைக்கான அறிகுறிகள் தெரியும் பொழுதே அதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு தளபதி அவர்கள் எடுக்க துவங்கி விட்டார். ஆனால் மீண்டும் வந்து கொரோனா வந்து அண்டை மாநிலம் அதிகமாகுதுன்னு சொல்ற மாதிரி கொண்டு வராங்க. அப்போ திரும்ப வந்து ஆக்சிஜன் தேவைங்கிற மாதிரி கொண்டு வர மாதிரி அந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு தளபதியுடைய ஆட்சி தமிழ்நாட்டை கொண்டு போய் தள்ளாது. இல்லைங்க, அந்த ஆக்சிஜன் பிளான்ட்டோடைய கூலண்ட் வந்து செயல்படுவதற்கு ஒரு ஒரே நாளில் நிறுத்திட முடியாது இல்லையா. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறுத்தணும். அங்கே இருக்கக்கூடிய இப்பொழுது தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆக்சிஜனையும் எடுக்கணும். அதற்காக தான் வந்து அந்த குறைந்தபட்ச மின்சாரம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் மின்சாரம் நிச்சயமாக நிறுத்தப்படுகிறது. நம்ம திமுக ஆட்சி வந்து 90 நாட்கள் வந்து பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருது. ஆனால் இந்த நேரத்தில் அதிமுக வந்து போராட்டம் பண்ணுறாங்க. திமுக தேர்தல் அறிக்கையில் எதுவுமே செயல்படுத்தலை, பொய்யான அறிக்கையை மக்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைங்க, அவங்க 10 வருஷத்தில் பண்ண முடியாததை வந்து கிட்டத்தட்ட 100 நாட்களுக்குள்ளே வந்து தளபதி செய்து விட்டார். அதனாலேயே வந்து அந்த காழ்ப்புணர்ச்சியால் தான் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.